மக்கள் மத்தியில் இந்த பிசிஆர் பரிசோதனை பற்றி அளவுக்கதிகமான ஒரு அச்சம் காணப்படுகின்றது. பிசிஆர் பரிசோதனை மாதிரி எடுத்ததிலிருந்து ஒரு ஆறுதலுக்கு மட்டும் மனித தேவைப்படுகின்றது. புதிய ரியஜன் வந்து எங்களோட வைரஸில் வந்து உயிருடன் காவுறத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ரப்பிட் ஆன்டிஜென் பரிசோதனை செய்து 10 நிமிட இடைவெளியில் எங்களுக்குரிய பரிசோதனை முடிவுகள் வந்து எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பிசிஆர் பரிசோதனை சொன்னால் என்ன, அதே போல எங்களை ரப்பிட் ஆன்டிஜென் சொல்லுகின்ற பரிசோதனைகள் எவ்வாறு அமைய போகின்ற சொல்லி பார்க்க போகிறோம். மக்கள் மத்தியில் இந்த பிசிஆர் பரிசோதனை பற்றியோ அல்லது ரப்பிட் ஆன்டிஜெனை பற்றியோ அளவுக்கதிகமான ஒரு அச்சம் காணப்படுகின்றது. தொற்றானது சமூகத்தில் பரவி பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்த முன்னர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பரிசோதனையாகத்தான் அமைகின்றது. நாங்கள் இப்பொழுது வந்து பிசிஆர் பரிசோதனை செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிசிஆர் பரிசோதனை தான் இந்த கோவிட் தொற்றை கண்டுபிடிப்பதற்கு செய்யக்கூடிய கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம், முக்கியமாக செய்யப்படிய ஒரு பரிசோதனை. ஆனால் இதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. மாதிரி எடுத்ததிலிருந்து ஒரு ஆறுதலுக்கு மட்டும் மனித்தியாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அளவுக்கு அதிகமான பரிசோதனை முடிவுகளை அறிவிக்க இந்த கால இடைவெளியானது சில வேளைகளில் 48 மணித்தியாலங்கள் கூட எங்களுக்கு தேவைப்படலாம் இதுக்குரிய முடிவுகளை அறிவிப்பதற்காக. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் கோவிட்டுக்குரிய பிசிஆர் பரிசோதனை எப்படி செய்வதுன்னு சொல்லி. பிசிஆர் பரிசோதனை பொறுத்தவரையில் 2 விதமான மாதிரிகளை நாங்கள் எடுப்போம். மூக்கில் இருந்து எடுக்கப்படும் மாதிரியும் அடுத்தது தொண்டை பகுதியிலிருந்து எடுக்கப்படும் மாதிரியும். மூக்கில் நாங்கள் அதை உள் செலுத்தும் பொழுது கிட்டத்தட்ட இந்த அளவுக்குரிய அளவு உள்ளே சென்று நாங்கள் இந்த சுவப்பன் சொல்கிறது அதாவது மூக்கிலிருந்து எடுக்கப்படுகின்ற மாதிரிகளை நாங்கள் எடுக்கப் போகின்றோம். அதே போல் தொண்டையில் வந்து நாங்கள் தொண்டை நடுப்பகுதியில் வாய்க்குள்ளால் செலுத்தி நாங்கள் எடுக்கப் போகிறோம். எடுத்த பின்னர் இதில் எடுக்கப்படுகின்ற மாதிரிகளை எங்கள் இந்த வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியான்னு சொல்லுகின்ற இந்த மீடியாவுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே அதை செலுத்தி இது வந்து இந்த இருக்கக்கூடிய ரியஜன் வந்து எங்களோட வைரஸில் வந்து உயிருடன் காவுரத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஒருவரிடமிருந்து எடுத்தப்படுகின்ற மாதிரிகள் வந்து இந்த மாதிரியான முறையில் தான் வந்து எங்களோட ஆய்வுக்கூடத்துக்கு சென்று பரிசோதிப்பதன் மூலம் ஒருவருக்கு கோவிட் தொற்று இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை கண்டுபிடிக்கக்கூடியமாக இருக்கும். இப்பொழுதாங்க ரப்பிட் ஆன்டிஜென் பரிசோதனை எப்படி செய்வதென்று பார்ப்போம். அதாவது இந்த பரிசோதனை செய்து ஒரு 10 நிமிட இடைவெளியில் எங்களுக்குரிய பரிசோதனை முடிவுகள் வந்து எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த ரப்பிட் பரிசோதனை மூலம் நான் ரப்பிட் என்று சொன்னால் நாங்கள் விரைவாக ஒரு நோயாளர்களை அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கப் போகின்றது. இந்த ரப்பிட் ஆன்டிஜெனும் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி அதாவது சுவாச பாதையிலிருந்து எடுக்கப்படுகின்ற மாதிரிகள் மூலமாக தான் எங்கள் வைரஸை கண்டுபிடிக்கப் போகின்றோம். இதன் பொழுது இவ்வாறான ஒரு சாம்பிள் மாதிரி எடுக்கின்ற ஒரு சாதனத்தினால் எங்கள் மூக்கின் உள்பகுதியிலிருந்து எங்களோட மாதிரிகள் எடுக்கப்பட போகின்றது. அதன் பின்னர் நாங்கள் இதை உள்ளே செலுத்தி இந்த வைரஸை எங்களுடைய இந்த மீடியாவுக்குள் நாங்கள் எடுக்கப் போகின்றோம். அதை அவ்வாறு எடுத்த பின்னர் இந்த மீடியாவை நாங்கள் இதமால ஒரு இதற்குள் செலுத்தி இதில் வருகின்ற துளிகளை எங்களுடைய ரப்பிட் ஆன்டிஜென் கிட்டில் செலுத்துவதன் மூலம் எங்களுக்குரிய வாசிப்பை நாங்கள் இங்கே பெறப்போகின்றோம். பாசிட்டிவ் என்று சொன்னால் எங்களுக்கு 2 அடையாளங்கள் வரும், நெகட்டிவ் என்று சொன்னால் எங்களுக்கு 1 அடையாளம் வரப்போகின்றது. இதன் மூலம் கொரோனா தொற்று உள்ள நோயாளியை உடனுக்குடன் எங்களுக்கு அறிந்து கொண்டு அவருக்குரிய சிகிச்சை முறைகளை எங்களுக்கு உடனுக்குடன் தொடங்கக்கூடியமாக இருக்கும். தொற்று ஏற்பட்டு இருக்கலாமென்ற சந்தேகத்தின் பேரிலே நாங்கள் இந்த பரிசோதனை செய்கின்றோம். இந்த பரிசோதனை செய்யப்படுகின்ற எல்லோருக்கும் தொற்று உள்ளது என்றது ஒரு உண்மையான கருத்து கிடையாது. கோவிட் தொற்றுக்குரிய அறிகுறிகள் காணப்படுகின்ற நபர்களோ அல்லது நோயப்பட்டவர்களோ தங்களுக்கு உரிய பொது சுகாதார வைத்தியரையோ அல்லது பொது சுகாதார பரிசோதனைகளை அணுகுவதன் மூலம் இந்த பரிசோதனை முறைகளுக்கு உட்படுத்தி தங்களுக்குரிய நோய் நிலைமைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடிய வசதிகள் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது.